அம்மா தவளையோட ப்ரொபோஷன் சொல்லு எப்படி பண்ணணும்னு. தவளையோட ப்ரொபோஷன் சொல்கிறேன்ப்பா. அதாவது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பச்சரிசி ஒரு டம்ளர், கால் டம்ளர் துவரம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் உடச்சிக்கணும் ரவை மாதிரி. அதுக்கப்புறமா அதுக்கு தேங்காய், உப்பு, மிளகாப்பொடி, பெருங்காயம், கருகு, எண்ணெய், இதுதான் மோனா இருக்கு. இது உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரவை மாதிரி, அதை துளி போகிற சலிச்சிக்கணும். சளி ரொம்ப சலிக்க வேண்டாம், துளி போகிற சலிச்சி எடுத்து வச்சுன்னுட்டு ஒரு இழுப்புச்சட்டில் எண்ணெயை விட்டு கடுகு பெருங்காயம் தாளித்து குச்சிட்டு அதில் ரெண்டரை டம்ளர் தண்ணி விடுவோம். அதாவது ரெண்டரை டம்ளர் தண்ணி, அதுக்கு தகுந்த உப்பு, இந்த காரப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க, அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ போட்டுங்க. அதை போட்டு நல்லா கொதி வரணும். திருவின தேங்காயையும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த ரவையை கொட்டி கலரணும். ரொம்ப அரிசி உப்புமா மாதிரி வேகணுங்கிற தேவையில்லை, அது கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் கலரி எடுத்து வச்சிடணும். கெட்டியாக எடுத்து வச்சுருந்த பிறகு நல்லா ஆறிடும். ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுங்க. நல்லா ஆற வச்சுட்டு கையால் கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருந்து உருண்டை உருட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு தோசைக்கல்லில் கேஸில் போட்டு தோசைக்கல்ல போடுங்க. அதில் எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு, பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் ஆறு ஏழு போடலாம், சின்னதாக இருந்தால் நாலஞ்சு போட்டுங்க. நெருக்கமாக இருந்ததுன்னா திருப்பி போடுறது கஷ்டம், உடஞ்சி போகும். அதனால் என்ன பண்ணால், அதை அந்த உருண்டை உரித்து வச்சுருக்கும் போது எண்ணெய் காஞ்ச உடனே இந்த தோசைக்கல்ல ரவுண்டாக நம்ம வடை தட்டுற மாதிரி, ரொம்ப மெல்லிசாக தட்டமாக வேண்டாம், ரொம்ப கெட்டியாக பெருசாக தட்ட வேண்டாம். நடுப்பர் ஒரு ஓட்டையை போட்டுட்டு வரிசையாக நாலு பக்கம் வச்சுட்டு நம்ம அரைக்கி இது பண்ணுற மாதிரி நடுப்பர் அந்த ஓட்டையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சுற்றி எல்லாத்துக்கும் விடணும். நான் எத்தனை தட்டிருக்கோமோ அதுக்கு பிரதட்சணம் பண்ணுற மாதிரி சுற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சே பண்ணணும், ரொம்ப அயில வைக்கக்கூடாது. திருப்பி போட்டுட்டு நல்லா பொன்னரமாக ஆனோடனே திருப்பி போடணும். மறுபடியும் எண்ணெயை போட்டு அதே மாதிரி எடுத்து கீழே வச்சிடணும். இந்த மாதிரியே மாவு எல்லாத்தையும் தட்டணும். இதுக்கு தகுந்தது என்னென்னா தேங்காய் சட்னி தான். மீன் காலத்தில் வந்து கொரடான்னு பண்ணுவோம். அதாவது மிளகா, காஞ்ச மிளகா, உப்பு, புளி வச்சு அம்மியில் அரைச்சி, பெருங்காயம் வச்சு அரைச்சி சாப்பிடுவோம். இப்போ அந்த காலத்தில் சாப்பிட்டனால இப்போ இந்த காலத்தில் பசங்க சாப்பிடாது, அதனால் தேங்காய் சட்னியே சாப்பிடுங்க. அதோட நல்லா இருக்கும். ஏன்னா குழந்தைகள் பீஸா இந்த பர்கர் எல்லாம் திங்கிற காலத்தில் தவளை இடங்கிட்டு பண்ணினா மிளகா தாளித்து கொடுத்தா பசங்க இது என்ன மிளகா இருக்குன்னு தூக்கி விட்டுறியும். இதெல்லாம் இல்லாமல் காரப்பொடி போட்டு பண்ணினா நிறமாகவும் சிகப்பாகவும் இருக்கும், அது ஏதோ கட்லெட் மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு சாப்பிடுவோம். அதனால் இந்த மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும். இந்த காலத்துக்கு தகுந்தபடி நான் சொல்கிறேன், அது மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களோட இதே எனக்கு தெரியும். தவளை அடைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு டம்ளர் ரைஸ், கால் டம்ளர் துவரம் பருப்பு, கால் டம்ளர், கால் டம்ளருக்கு கீழே ஒரு பிடி கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும், கொஞ்சம் காரப்பொடி காரத்துக்கு, மிளகா நம்ம யூஸ் பண்ணுறதில்லை அதனால் காரப்பொடி, தேவையான அளவு பெருங்காயம் எடுத்து வச்சுட்டுருக்கோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்க, ஒரு மிக்சி எடுத்துட்டுருக்கோம். இதில் அரிசி, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணையும் சேர்த்து இப்போ ரவா பதத்துக்கு பொடிக்க போகிறோம். அரிசி, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பை நல்ல ரவா பதத்துக்கு இப்போ நம்ம உடச்சி வச்சுட்டாச்சு. இதை இப்போ நம்ம மாவு சல்லடையில் ஜஸ்ட் கொஞ்சமாக சலிச்சுக்கலாம், ரொம்ப சலிக்க வேண்டாம், சின்ன மாவு மட்டும் கீழே விழுந்தால் போகும். மாவு இப்போ ஒரு டம்ளர் நல்லா ஃபுல்லாக வந்திருக்கு, அரிசி பருப்பு கலந்தது. இப்போ 1:2.5 அளவு தண்ணி வச்சு வேக வைக்க போகிறேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இட்டுக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே
எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே தேவையான அளவு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். 1:2 தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். வைக்கிறேன் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொதிச்ச உடனே காரப்பொடி, நான் மிளகா போடாதொட்டு காரப்பொடி போட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைகள் மிளகாயை எடுத்து வச்சுருவோங்க இருந்துட்டு. ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதோடைய சேர்த்து தேங்காய் 1 கப் திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுது. இதில் எடுத்து வச்சுருக்கிற ரவாவை போட்டு இப்போ கிளறிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா உப்புமா பதத்துக்கு அந்த அளவுக்கு வேக வேண்டாம், பட் தண்ணியெல்லாம் இதார அளவுக்கு கலந்துக்கணும். இப்போ ஒரு உப்புமா பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுற அளவுக்கு விட்டுடணும். அதுக்கப்புறமா எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு நம்ம அடை தட்டணும். மாவு இப்போ நல்லா ஆறிடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றின்ட்டேன். இதை இப்போ சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கணும். பண்ணிட்டு நம்ம அடை மாதிரி சின்ன வடை மாதிரி தட்டிக்கணும். மாவை இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சங்காய் சைஸ் பால் மாதிரி எடுத்துக்கணும். கையில் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு சைஸ் கரெக்டாக இந்த மாதிரி இது பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சிடணும். இது மாதிரி எல்லாத்தையும் தட்டிண்டு நம்ம தவாவில் போடலாம். இந்த மாதிரி ஒரு செம்மி எலுமிச்சங்கிழா சைஸ் பால் எடுத்துகிட்டு ஒரு தட்டி வச்சுருக்கேன். இப்போ தவாவை கேஸில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு இதெல்லாம் போட்டு 2 பக்கமும் போட்டு எடுக்க போகிறேன். தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா செதும்ப இது பண்ணிக்கணும். ஏன்னா இந்த எண்ணெயில் தான் இது நல்லா வேகும். இப்போ தட்டி வச்சுருக்கிற இந்த வடையெல்லாம் ஒன்று ஒன்றா அவுட்டர் லேயர்லேருந்து வச்சுன்னு வரேன். ஈஸியாக எடுக்கிறதுக்கு திருப்புறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ இந்த சின்ன ஓட்டை மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதிலெல்லாம் 1 சொட்டு எண்ணெயை விட்டுக்கணும். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லாட்டினா சீக்கிரம் கருகிடும். 1 பக்கம் வெந்த உடனே எல்லாத்தையும் 1 தடவை திருப்பி விட்டுக்கணும். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக ரோஸ்டாக வெந்த பிறகு நம்ம எடுக்கணும். என் தவா பெருசாக இருக்கிறதுட்டு நான் அவுட்டரில் இன்னொரு லேயரும் வச்சுருக்கேன். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்த உடனே எடுத்துட்டு இந்த அவுட்டர் லேயரில் இருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளிப்பேன். இப்போ நம்ம தவளை அடை எல்லாமே நல்ல கோல்டன் கலரில் அழகாக வெந்திருக்கு. எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்ம தவளை அப்போ தவளை அடை ரெடியாக எடுத்து இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஒரு கோகோனட் சட்னி. நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு, பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.